வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக மார்க்கெட்னுடைய அப்டேட், லேட்டஸ்ட்டாக என்னென்ன நியூஸஸ்லாம் வருது, அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸும் வந்து தருவோம். அது தெரிஞ்சுக்கிற மூலியமாகவும் நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் நீங்களே வந்துட்டு அப்டேட்டடாகவும் இருக்கலாம். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டிவ் ஓரியன்ட் வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலிமா நீங்கள் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. நேத்தே வந்து சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்துட்டு பேரிஷை நோக்கி போய்கிட்டிருக்கான்ட்டு. அது இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் பார்த்திங்கன்னா பேரிஷில் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து ஒரு 212 ரேஞ்ச் கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. ஃபினிஷ் ஆன நேற்று ஃபினிஷ் ஆன ப்ரீவியஸ் ஃபினிஷிங்க்கு நியரில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் சின்னதாக ரைஸாக ட்ரை பண்ணாலும் மார்க்கெட்டால் நிற்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 12,200 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு, ஃபஸ்ட்டு பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் 12,150. இது பார்த்திங்கன்னா அது ப்ரீவியஸாக வந்து நிறையா டைம் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு ரேஞ்சு, டேர்ன் ஓவரான ரேஞ்சுன்னு கூட சொல்லலாம். அந்த 150 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு. 150 ரேஞ்ச் பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 118 வரைக்கும் வந்து டவுன் வந்துச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன், நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இந்த கேண்டில் தான் வந்து ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டது. கரெக்டாக அதே மாதிரியே இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக டவுன்ஃபால் ஆனது இன்றைக்கி நல்லா டவுன் ஆகி ஒரு ஆர்க் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு பேட்டர்னாக அப்படியே ஃபார்ம் ஆகி கீழே வந்து மார்க்கெட் வந்து வந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ இன்ட்ராடே பிரேக் அவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி பண்ணி மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக 12,100 மேஜர் சப்போர்ட் பக்கத்தில் நின்றுச்சு. இப்போ மார்க்கெட் ரொம்ப ஃபால் ஆனதுக்கு காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஒருத்தர். ஏன் ரிலையன்ஸும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ரிலையன்ஸினுடைய ஷேர் பார்த்திங்கன்னா இதனுடைய வெயிட்டேஜ் வந்து நிஃப்டியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 5 டேஸ் சார்ட் இது. 5 டேஸ் பார்த்திங்கன்னா 1,613 இருந்த ஒரு ஷேரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி இன்றைக்கி ஃபினிஷிங்கில் 1515 ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஷேர் ஸ்வாப் பண்ணுறாங்க. அந்த ஸ்வாப் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிக்கிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆகி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2% இன்றைக்கி ஒரு நாளில் ஃபால் ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜரான இம்பேக்ட் வந்து நிஃப்டியில் வந்து ஏற்படுத்துது. இது போக ரொம்ப மேஜராக ஃபால் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர். பேங்க்குன்றதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது. ப்ரைவேட் பேங்க் ஆகட்டும், நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் ஆகட்டும், இல்லை நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் ஆகட்டும், நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் தான் வந்து ரொம்ப பப்ளிக் செக்டர் பேங்க் தான் 1.46% வந்து மேஜர் ரீசன் இருக்கிறதுலே ரொம்ப ஹெவியாக இன்றைக்கி நிஃப்டி அடி வாங்கினதுக்கு. அது போக பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 0.88%, ப்ரைவேட் பேங்க்ஸ் மட்டும்னு பார்த்திங்கன்னா 0.85%. இந்த மாதிரி வந்து பேங்கிங் செக்டர் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நிஃப்டியை பேங்க் நிஃப்டி கீழே வந்ததுனால நிஃப்டி வந்து கொஞ்சம் ட்ராக் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜரான ரீசன். ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களாம் தான் காரணம் நிஃப்டி இன்றைக்கி ரொம்ப டவுன் வந்தது. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்ஸ் வந்து கண்டினியூஸ் பிரேக் அவுட். ஃபஸ்ட்டு 12,200 பிரேக் அவுட் ஆச்சு, அடுத்து 150 பிரேக் அவுட் ஆச்சு. ஒவ்வொரு பிரேக் அவுட் ஆனோன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாலும் மார்க்கெட்டால் டவுனில் தான் வந்து போக முடிஞ்சு. ஓகே, இப்போ நாளைக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ அது மூலிமா நாளைக்கு எப்படி இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் வந்து 12,100 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த 12,100 தான் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டுக்கு இருக்க ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட். ஸோ இப்போ 12,100 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வரும். இந்த 12,100 ரேஞ்ச் பிரேக் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் மேலே தான் வந்து போக ட்ரை பண்ணும். ஸோ மேலே மேஜரான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12,150 பார்க்கப்படுது. 12,150 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட்
அடுத்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகி 12,200 வரைக்கும் போகக்கூடிய சான்சஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. 12,200 வந்து நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லோ வாலட்டைலில் போய்கிட்டு இருக்குது, இருந்தாலும் வந்து செல்லிங்கில் தான் வந்து போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மேஜராக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து செல் தான் பண்ணியிருந்தாங்க, அதுவும் கூட ஒரு இம்பேக்ட் தான். ஃபாரின் இன்கம் வந்து அவங்க இன்றைக்கி நிறையா செல்லிங் பண்ணியிருந்ததுனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஓகே, ஸோ சப்போர்ட்டிவ் ரேஞ்சில் ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் 12,100. 12,100 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 40 பாயிண்ட்ஸ் நீங்கள் டவுனில் பார்க்கலாம். அடுத்து ஒரு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12,050. 12,050 பிரேக் ஆச்சு அப்படின்னா 12,000 வரைக்கும் வர்றதுக்கு மார்க்கெட் நிறையாவே வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ 12,000 தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு மேஜரான சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் கமாடிட்டிக்கு. அதை பற்றி எதுவும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லாட்டி எனக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் வந்து தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்களும் வந்துட்டு மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டாக அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.